எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன வீடு வீடு நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் லோனு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இந்த வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. வீடு சம்பந்தமான விஷயங்கள் நான் தான் சொன்னேன், இத்தனை விஷயத்துக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு. அதில் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருடைய கனவு, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அப்படின்னா அது என்னென்னா வீடு. வீட்டை பற்றின எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. அந்த வீட்டுக்கு வீடு நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நாம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கேயோ இதில் போயிட்டுருக்கும்போது யாராவது கர்ப்பிணிகளோ அல்லது முதியவர்களோ இல்லை சின்ன கை குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருந்தாங்கன்னா கூட்டமாக இருந்தால் சீட்டு கொடுங்க அவங்க உட்காறதுக்கு. எந்திரிச்சு சீட்டு கொடுத்தீங்கன்னா அது சௌகரியமாக இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காண்ட்ருக்குறோன்னா கூட ஒரு இடம் இல்லைன்னா அவங்க நின்றுருந்தால் நம்மளால் முடியும்னா எந்திரிச்சு இடம் கொடுத்துருங்க. பிறருக்கு உடைய கஷ்டத்தை நீங்கள் மனசில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கஷ்டம் என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த வீட்டுக்கு உள்ளே போவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும், பல லட்சியங்கள் உண்டு. அந்த லட்சியங்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எது லட்சியம் அப்படின்னா வீடு கட்டுறது, இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும், இதுதான் சொந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும் பாருங்கள். அப்படி முடியலை, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ண முடியல அப்படின்னவங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு பரிகார முறை தான், தாந்திரிக பரிகார முறையில் செய்யலாம். நீங்கள் இது எதுக்கெல்லாம் செய்யலான்றதை சொல்லிடுறேன். அதாவது வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும், இல்லை கட்டின வீடு அப்படியே பாதியில் நிற்கிது, இல்லை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் லோனு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இந்த வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது, கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த வீட்டினால் உள்ள கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது இந்த வீடு வந்து யோகமே அது கட்டினதுலேருந்தே நாங்கள் சரியில்லைங்க, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இதை செய்யலாம். என்னென்னா பித்தளையிலே சின்னதாக வீடு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சில கடைகளெல்லாம் இப்போ விற்கிறாங்க அதை, ஏன்னா வீடு பரிகாரம்னே பேர். சின்னதாக இருக்கும், ஒரு கை கடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது, அதை வாங்கிக்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னா ஒரு 9 இருக்கணும். ஒரு 9 இதை வச்சு நம்ம பூஜையை பண்ணணும். எப்படி பண்ணலாம், வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு 9 வீடு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பித்தளையில் வாங்கி லைனாக வீட்டில் சுவாமிக்கிட்ட வச்சு லைனாக அடிக்கிடுங்க. அந்த அடுக்கணதுக்கு முன்னாடி அதோடைய முன் பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், முதல்ல அந்த அடுக்கின உடனே அது எல்லாத்துக்குமே சந்தனம் போட்டு வச்சுருங்க, எல்லாத்துக்கும் பூ வச்சுருங்க. பூ வச்சுட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி லைனாக கற்பூரம் ஏற்றணும். அந்த மாதிரி நீங்கள் முதல்லே அந்த அமைப்பை உருவாக்கிக்கணும், அல்லது ஒரு தாம்பூல தட்டில் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிட்டு அது மாதிரியும் வந்து கற்பூரம் ஏற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கற்பூரம் இருக்கணும், இல்லது ஒரு அகலில் செட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தீபம் இருக்கணும், அது அதுக்கு நேராக ஒரு தீபம் ஏற்றிடுங்க. இந்த மாதிரி ஏற்றி நல்லா வேண்டணும். வீடு சம்பந்தமான விஷயங்கள் நான் தான் சொன்னேன், இத்தனை விஷயத்துக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு. அதில் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அது இதை இது கூட செய்யலாம். வீடு வாடகைக்கு வரல, வீடு நம்ம வீடு விற்கலை வாடகைக்கு, நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அது தான் அதுக்கு. ஒரு வீட்டை விற்கணும்னு பார்க்குறீங்க, போகவே இல்லை விலைக்கு அப்படின்னாலும் அவங்க அதை செய்யலாம். வீடு வந்து கட்டி வச்சுக்கிறோம் வாடகைக்கே வரலனாலும் செய்யலாம். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த காரியம், மனம் போல் அந்த நிகழ்வு. இப்படி வச்சுட்டு பூஜை பண்ணி 9 பூஜை பண்ணுங்க. 9 பூஜைக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஆற்றுலேயோ கடல்லையோ கடல் ஆற்றுல போடலாம், இல்லை குளத்தில் போடலாம். ஆனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத மாதிரி இருக்கணும். கையை காலுக்கு குளிக்கிறவங்களுக்கு கையை காலுக்கு கீச்சு விட்டுவிடக்கூடாது அதை போடுறோன்ற பேரில், அந்த மாதிரி அதை பண்ணலாம். இல்லைன்னா இந்த பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதுக்குள்ளேயும் போட்டுடலாம். அதை போட்டுட்டு ஒரு 3 வந்து தர்மம், அதாவது அன்ன தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அன்னதானம், அதை வந்து ஒரு 3 நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு எடுத்துமே கொடுங்க, வேண்டிக்கிங்க. இதை செய்தாலுமே நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறும். பெரிய லெவலில் நம்ம வாங்கணும் கட்டணும்னும் போது இது ஒரு 3 செய்யணும். இந்த வீடு வாடகைக்கு போகலை, வீடு நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்றவங்க இது 1 செஞ்சால் போதும். ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறது 3 செய்யுங்க. கொஞ்சம் டைம் விட்டு 1 செஞ்சிங்கன்னா அடுத்த டைம் அடுத்த டைம் இப்படி செய்யுங்க. இப்படி செய்யும்போது அது வந்து அவ்வளோ பலனை கொடுக்கும். அது அந்த வீடு வந்து வேணும்னா நம்மக்கிட்டேயும் இருக்குது, தேவைன்னா நம்மளும் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கிறோம். ஆனால் உங்கள் ஊர் கடைங்களே கேட்டு பாருங்கள், கிடைக்கும். கிடைக்கலங்கிறவங்க அந்த வீட்டை வந்து நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம அதை வாங்கி கொடுத்து விட்றோம், கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம். இதை செய்துங்க. இதுக்கு மேலே இதுலேயே இன்னும் சில காரியங்கள் செய்யலாம்.
இந்த 9 வீடை வச்சு இந்த 9 வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அபிஷேகங்கள்லாம் செய்யலாம். அதுக்கு அபிஷேகம்லாம் செய்து நல்லா பூஜை பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவோம், தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பூ வச்சு பொட்டு வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நல்லா கும்பிட்டுட்டு இந்த இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வீடு வந்து பாதியில் நின்று போச்சுன்னா அந்த இடத்துல கீழே வச்சு புதைச்சிருங்க பூஜை முடிஞ்ச உடனே. இல்லை இந்த இடம் வந்து இடம் நம்மகிட்ட இருக்குது வீடே கட்ட முடியலன்னா அந்த வீட்டு அந்த இடத்துல வந்து கீழே வச்சு புதைச்சிடுங்க. எல்லாத்தையும் அப்படியே வீடு மாதிரி நிற்க வச்சு புதைச்சி பூஜை போட்டு ஒரு உள்ள புதைச்சி வச்சுருங்க. இல்லைனாலும் அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தொடர் பூஜை செய்யுங்க. இப்படியே அந்த வீடோடைய பொம்மையை வச்சு, அதாவது பித்தளையில் இருக்கணும், ஆனால் வேறு மெட்டீரியல் இருக்கக்கூடாது, முடிஞ்ச மட்டும் பித்தளை காப்பர் அப்படி இருக்கணும். கிடைக்குது, இப்போ கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அது முடியலன்னா நம்மகிட்ட சொன்னால் கொரியர் பண்ணுறோம். அதை வச்சு பூஜை செய்து உங்களுடைய வீட்டு கனவை, ஏன்னா நான் ஏற்கனவே வீடு சம்மந்தமாக நான் ஒரு 4-5 வீடியோ போட்டுவிட்டேன், வேறு வேறு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் பரிகாரங்கள் வேறு வேறு டைப் கொடுத்துருப்பேன். இதையும் செய்யலாம், இது இன்னும் வந்து ஒரு எடுபடும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு மானசீகமாக பொருத்தமாக போகிறோம் பார்த்தீங்களா. செய்து இந்த பூஜையை செய்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெற்று பெரிய, அதாவது இந்த வீட்டுடைய கனவு உங்களுடைய இல்லக்கனவை நீங்கள் நிறைவேற்றிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம், ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.